ஹலோ ஹாய், இன்றைக்கி ஓப்பன் டாக் சிக்ஸில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மோட்டிவேஷன் ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க. ஸோ அண்ணன் தம்பி அப்படின்னு வரும்போது, ஒரு வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா லீவ் டேஸில் வெளியில் போகிற மாதிரி இவங்க வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருக்காங்க. ஈவன் அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வசிக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் போகணும். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு இவங்க அண்ணன் தம்பி மட்டும் போயிருக்காங்க. போயிட்டு வர வழியில் வந்து ஒரு கிணறு இருக்குது, ஓகேவா? சுற்று வட்டாரத்தில் யாருமே அந்த இடத்துல வந்து மக்கள் இல்லை, பீப்புள் இல்லாத ஒரு ரீஜியன். பட் அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது. அண்ணன் இருந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அண்ணன் வந்து ரொம்ப எப்படின்னா அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா, தம்பியை விட்டுட்டு நான் போய் கிணத்துல குதிச்சுட்டு விளாண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கிணத்துல குதிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, ஒரு ஆர்வத்தில் வந்து குதிச்சிடுறாரு. பட் எந்த ஒரு கயிறுமே இல்லை, வெளியில் வர்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. பட் அவர் குதிச்சதுக்கப்புறம் தான் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. தம்பி இருந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அண்ணனை பார்த்துட்டு உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. அண்ணனால் முடியல, அவனால் ரொம்ப நேரத்துக்கு மேலே நீச்சலும் அடிக்க முடியாது. ஸோ அதனால் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது பண்ணுன்றதுக்காக தம்பிக்கிட்ட சொல்லி ஒரு கயிறு வந்து கட்டி கீழே போடு, நான் வந்து நீ என்னை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து மேலே வந்துடுறேன் அப்படின்றாங்க. பட் ப்ராக்டிக்கலாக இதில் லாஜிக்கல் இடிக்குது, ரைட்டா? ஸோ ஒரு அண்ணன் எவ்வளோ வெயிட்டாக இருப்பார் தம்பியை கம்பேர் பண்ணும்போது, அதுவும் தம்பி வந்து அண்ணனோட ஃபுல் வெயிட்டையும் பிடிச்சி இழுக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சுற்றி யாருமே இல்லை. ஸோ இல்லைன்னா கூட உதவிக்கு யாராவது கூப்பிட்டுருக்கலாம், ரைட்டா? தம்பி இருந்துட்டு சரி என்னால் முடியும்ன்ட்டு எஸ் ஐ கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கயிறு எடுத்துகிட்டு அந்த வாளியில் போட்டுட்டு அண்ணங்கிட்டேயும் அந்த கயிறு கொடுத்துட்றாரு. ஒரு ரெண்டு இன்னும் ரெண்டு வந்து இப்போ தம்பிக்கிட்ட இருக்குது. ஸோ தம்பி வந்து கயிறு பிடிச்சி இல்லை இல்லை இல்லைன்னு ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுறாரு. அண்ணனும் வந்து ஒரு சைடு வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு, என்னால் முடியும்டா கண்டிப்பாக, நல்லா இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான்றாரு. கிட்டத்தட்ட நிறையா ரொம்ப லாங் டைமுக்கு மேலே அவர் கன்சிஸ்டன்சியாக இழுத்து ஒரு அண்ணனோட வெயிட்டையே ஃபுல்லாக வந்து இழுத்து வெளியில் அண்ணனை காப்பாற்றிடுறாரு, ஓகேவா? இதோட கதை முடிஞ்சு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் நோட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா டிட்டர்மினேஷன். ஸோ டிட்டர்மினேஷன் அப்படின்றது தம்பி நினச்சான் அப்படின்றத விட அண்ணன் வந்து தம்பியால் முடியும்னு நினச்சான், ஓகேவா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் கன்சிஸ்டன்சியாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தான் தம்பியை, ஓகேவா? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, தம்பி தன்னால் முடியும்னா அவன் தன்னை நம்பினான், ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம வரிசையாக வந்து மோட்டிவேஷன் டாப்பிக்கில் இண்டிவிஜுவல் பாயிண்ட்டாக வந்து எடுத்து வைக்கலாம். பட் இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டடாக இந்த கதையோட மெயின் தீமையாக வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இந்த கதையில் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன், ரைட்டா? அவனை சுற்றி, ஐ மீன் அந்த தம்பி அவங்க ரெண்டு பேர்த்து சுற்றி, சுற்று வட்டாரத்தில் அந்த கேனலை சுற்றி யாருமே இல்லை, எந்த ஒரு மக்களுமே இல்லை, ஓகேவா? ஸோ இந்த விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சிருக்கும். சுற்றி யாராவது இருந்திருந்தா, ஓகேவா, இன்கேஸ் ஒரு தாத்தா இருக்காருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. தம்பி வந்து இழுக்கிறான், தாத்தா வழி இழுக்க முடியாது, ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுவார், பக்கத்தால் போய் உட்காந்துக்குவார், அதாவது கிணறு பக்கத்தில் உட்காந்துட்டு தம்பி டீமோட்டிவ் பண்ணுவார், ஓகேவா? ஒன்றால் எங்கடா முடியும், அண்ணனோட வெயிட் என்ன, உன்னோட வெயிட் என்ன, உன்னால் சத்தியமாக இழுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நெகட்டிவாக நமக்கு வந்து சொல்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருந்திருக்கும். இன்கேஸ் அப்படி இருந்திருந்தா தம்பி தன்னை டீமோட்டிவ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சுற்றி யாருமே நெகட்டிவ் சொல்லாதப்போ உங்களை நீங்கள் பாசிட்டிவ் ஆக்குறதுக்கும் உங்களால் முடியும்னு நீங்கள் நம்புறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் இந்த கதையோட மெயின் கருத்து. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க, அது உங்களோட அனாலிசிஸில் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க அதை நெகட்டிவாக்க அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை பாதிக்கடைய செய்யும். இதனால் நீங்கள் உங்களோட மோட்டிவேஷன் இழக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்பவே அந்த கதையிலேருந்து மேலோட்டமாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ டீப்பாக அனாலிசிஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த கதையில் அந்த தம்பி நினச்சிருந்தான் அப்படின்றத எல்லாத்தையும் தாண்டி சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் யாருமே இல்லை. இன்கேஸ் அவங்க இருந்தால் அவங்க அந்த சின்ன பையனை டீமோட்டிவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த விஷயம் சாத்தியமா அப்படின்றது க்வெஸ்சன் மார்க் தான். பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் யோசிக்கலாம், சுற்றி ஒரு நாலு யங்ஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க நினச்சிருந்தா அவங்களும் அந்த தம்பி கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அண்ணனை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், ஐ மீன் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த உலகத்தில் நீங்கள் சில விஷயத்தை சுற்றி இருக்கவங்க நெகட்டிவ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வரேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு கதையில் உங்களை வந்து சந்திப்பேன். உங்களுக்கு சந்தோஷம், பாய்.